ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடிச்ச பொடி. அதாவது சூப்பராக இருக்கும், ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நல்ல முத்துன தேங்காய், இல்லாட்டி இந்த கொப்பரை தேங்காய் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 கீத்து, தேவையான அளவு உப்பு, பூண்டு பல் வந்து ஒரு 15 மேலே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், வரமிளகாய் போட்டுருவேன். வரமிளகாய் வறுத்தாச்சு, அதை எடுத்துவோம். இப்போ அதே எண்ணெயில் பூண்டு பல் போட்டுருவோம். பூண்டு வறுத்தாச்சு, அதையும் எடுத்துருவோம். இப்போ அதே கடாயில் இந்த எடுத்து வச்சு கொப்பரை தேங்காய் போட்டுருவோம். பொடிக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். அவ்வளோதான், நிறுத்திடுவோம். எல்லாத்தையும் ஆற வச்சிட்டேன், இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிடலாம். இந்த வெண்ணெய் ரெடியாகிடுச்சு. இது வந்து தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும், ட்ரையாக தான் அரைக்கணும். இது ஒரு வாரம் ஆனாலும் நம்மளுக்கு வீணாகவே போகாது. வெளியே கூட வச்சுக்கலாம், ஒன்றாவது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மினிமம் 15 வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியே வச்சிருந்து ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம், நம்ம ஒன்றுமே ஆகாது. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும், செமையாக இருக்கும். தோசை ஊற்றிருக்கேன், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசைக்கு ஊற்றிருக்கேன். பொடியை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படி மசிச்சுக்கிட்டு இப்படி இப்படி மடித்து அப்படி வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட நெருக்குறைகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.